தலைப்புச் செய்திகள். நாட்டின் 15வது குடியரசுத் தலைவர் தேர்தல் புதுதில்லியில் இன்று வாக்கு எண்ணிக்கை. காமன்வெல்த் போட்டிகளில் பங்கேற்கும் விளையாட்டு வீரர்கள் தங்களது முழு திறமையும் வெளிப்படுத்தி தன்னம்பிக்கையுடன் விளையாட வேண்டும். பிரதமர் நரேந்திர மோடி வாழ்த்து. இந்தியா மாலத்தீவு இடையே நீதி ஒத்துழைப்பு துறையில் புரிந்துணர்வு ஒப்பந்தம் பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அமைச்சரவை கூட்டத்தில் ஒப்புதல். இலங்கை அதிபராக இன்று பதவியேற்கிறார் ரணில் விக்ரமசிங்கே. உலகக்கோப்பை துப்பாக்கிச் சுடுதல் போட்டி 15 பதக்கங்களுடன் இந்தியா முதலிடம்.